அப்படிங்கிறது எல்லாம் தானாக கிடைக்கின்றதுக்கு உண்டான ஆழமான அர்த்தத்தை ரொம்ப டீப்பாக அனுபவபூர்வமாக சொன்னதுனால உங்களுக்கு புரியுது. எஸ்ஆர்னும் எது தெரியுமா, மிகப்பெரிய லாக் என் குடும்பம் தான் முக்கியன்றீங்கனால லாக்கு தான். அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு பெரிய ப்ராக்டிஸ் எடுக்கணும். இல்லை ஒரு ஆசையின் மீதியோ உங்கள் டிசைர் போகுதில்லை, உங்கள் ஆசை போகுதில்லை, அதில் நியாயதர்மமே கிடையாது. ஆசைனாலே அது கெட்டது தான். இறைவன் ஒருவன் மீது நீங்கள் வைக்கும் ஆசையை தவிர வேற எந்த பொருள், எந்த உயிர், தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்டவன், ரெண்டு விட்டவன், எவன் மேலே வச்சுக்கினாலும் பிரச்சனை தான். பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க. பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியமாக வெளியே வரணும், அதை விட்டு வெளியே வரணும். டைவர்ஸ் பண்ணி வெளியே வாங்கன்னு சொல்லலாம். மனம் ரீதியாக முதல்ல வெளியில் வரணும், அது ஒன்று இல்லைன்னு வெளியே வரணும். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நான் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி வெளியே, சும்மா லோக்கல்லேயே ஏதோ ஒரு ஏரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டிகிட்ட நான் ஆன்சர் கேட்கக்கூடாது, குழந்தைங்கிட்ட பேசக்கூடாது, மற்ற யார்ட்டையும் பேசக்கூடாது. அவங்களை எப்படி நான் டியூனில் வச்சிருந்தேன்னா, தாராளமாக போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு அர்த்தம். சந்தோஷம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க, பிடிச்சதை பிடிச்ச நேரத்தில் செய்கிறதுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு ஒன்று தடையாக இருக்குன்னா அது என் சாத்தான்னு அர்த்தம். அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி. ஆனால் திருமணத்துலலாம் சான்ஸே எடுக்கக்கூடாது, சாய்ஸே எடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க, ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடறதுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு ஒருத்தங்கிட்ட நீங்கள் வந்து அடமானம் வைக்க போகிறீங்க, அப்படித்தானே? ரொம்ப கவனமாக இருக்கணும். கிளியர். மொத்த சாராம்சம், இன்றைக்கு எடுத்த சத்சங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, சந்தோஷமா இரு, எல்லாமே உன்னை தேடி வரும். இப்போ நான் ஆரம்பத்தில் வந்து உட்கார்ந்தோன்னே, சந்தோஷமா இரு, எல்லாம் உன்னை தேடி வரும், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கிளம்பியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள்? நான் உயர்ந்த தத்துவத்தை தாங்க சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பக்கம் இல்லை. ஆனால் ஏற்றுக்க முடியுமா உங்களால்? உலகத்தில் எவனும் இந்த தத்துவத்தை சொன்னதே இல்லையா. சந்தோஷமா இரு, எல்லாம் தானாக நடக்கும், எவனும் சொன்னதே இல்லையா. இப்போ ஏன் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னா, சந்தோஷமா இரு, உனக்கு வேணுங்கிற எல்லாம் தானாக கிடைக்கின்றதுக்கு உண்டான ஆழமான அர்த்தத்தை ரொம்ப டீப்பாக அனுபவபூர்வமாக சொன்னதுனால உங்களுக்கு புரியுது. எஸ்ஆர்னும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எப்போ தோணுன்னா, சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் தோன்றிருப்போம். அதனால் ரொம்ப கவனமாக, ரொம்ப தெளிவாக இருந்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்குங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் எல்லாமே தானாக நடக்கும். கிளியர். சந்தோஷமாக வாழு, அதைத்தான் சொல்கிறாரு. எல்லா உயர்ந்த பயிற்சிகளும் இன்னும் சாகிறதுக்கு பயிற்சி சொல்லித்தரான், எதுக்கு சொல்லித்தரான்? சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே பயிற்சி, சாகிறதுக்கா பயிற்சி? ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் வருது, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அமைதியாக உட்காந்துப்பீங்களா நீங்கள்? பவர்ஸை வச்சு எப்படி வாழ்கிறதுன்னு பார்ப்பீங்க. மற்றவனுக்கு எப்படி உபயோகப்படுத்துறது, நமக்கு எப்படி உபயோகப்படுத்துறது, பிற உயிர்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது, அப்படி தானே பார்க்கணும், அப்படி தானே நினைக்கணும். அப்போ வாழ்கிறதுக்கு தானே எல்லாமே. வாழ்ந்தீங்களா? அது எப்படி மாயை லாக்? நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, கெட்டது பண்ணுறவங்க மட்டும்தான் கர்மான்னு. மிகப்பெரிய தப்பான விஷயம் அது. நீங்கள் கெட்டது பண்ணுறவங்க கூட சீக்கிரம் புத்தி வந்து பொழைச்சி தப்பிச்சிடாங்க. செருப்படி சீக்கிரம் ஒழுகும், சீக்கிரம் புத்தி வந்துடும். ஆஹா, நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், திரும்பணும்னு தெரிஞ்சிடும். நீங்களாம் இருக்கீங்களா வெரி வெரி பேட் டு த கோர். ஏன் அப்படின்னா, என் புருஷனே முக்கியம்னு வாழ்கிறேங்க, நாசமாக போக போகிறீங்கன்னு அர்த்தம். என் பொண்டாட்டியே முக்கியம்னு வாழ்கிறீங்க, வீணாக போக போகிறீங்கன்னு அர்த்தம். என் குழந்தை மட்டும்தாங்க வாழ்க்கை, ஒரு நாள் கண்ணீர் விட்டு நிற்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, எவனும் உங்கள் கூட வரமாட்டான். ஏன் கைதட்டு வருதுன்னா, ஃபீலிங்ஸ் புரியுதா உங்களுக்கு? பாதி பேர் கைதட்டல, அதுக்காக உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எவனும் எவனும் யாரும் கூட வரமாட்டாங்க. அதனாலதான் எவனை பத்தியும் கவலைப்படாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கைய சந்தோஷமா நீங்க வாழணும், வாழும்போதே வாழணும், இல்லாட்டின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது தெரியுமா, மிகப்பெரிய லாக் என் குடும்பம் தான் முக்கியன்றீங்கனாலும் லாக்கு தான். அதை விட்டு வெளியில வர்றதுக்கு பெரிய ப்ராக்டிஸ் எடுக்கணும். நீங்க உங்கள் டிசையர் ஒரு பொருள் மீதோ, ஒரு ஆண் மீதோ, ஒரு பெண் மீதோ, இல்லை ஒரு ஆசையின் மீதியோ, உங்கள் டிசையர் போகுதில்லை, உங்கள் ஆசை போகுதில்லை, அதில் நியாயதர்மமே கிடையாது. ஆசையினாலே அது கெட்டது தான். இறைவன் ஒருவன் மீது நீங்கள் வைக்கும் ஆசையை தவிர வேற எந்த பொருள், எந்த உயிர், தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்டவன், ரெண்டு விட்டவன், எவன் மேலே வச்சுக்கினாலும் பிரச்சனை தான். அவனை மறக்கிறதுக்கு மறுபடியும் நீங்கள் பல வருஷம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். எப்படி? அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதே பெரிய கஷ்டம். க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் மறக்கணும். இது எவ்வளோ பெரிய ப்ராக்ரஸ். பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க. பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியமாக வெளியே வரணும், அதை விட்டு வெளியே வரணும். டைவர்ஸ் பண்ணி வெளியே வாங்கன்னு சொல்லலாம். மனம் ரீதியாக முதல்ல வெளியில் வரணும், அது என்னது இல்லைன்னு வெளியே வரணும்.
இதனால கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. ஏன், கலாச்சாரம், கலாச்சாரம் தேவைதான், கலாச்சாரத்துக்குள்ளே தான் இந்த கேம்லாம் ப்ளே பண்ணணும். ஏன் அப்படின்னா, இல்லைன்னா சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். இப்போவே கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது, நீங்கள் அப்படிலாம் விட்டால் எங்கே போய் கண்ட்ரோல் இருக்க போகுது. சந்தோஷமாக இருக்கணும்னா நான் எதை தெரியுமா மீன் பண்ணுறேன், நாட் ஓன்லி அபவுட் செக்ஸ், நல்லா புரியுங்க, செக்ஸ் இஸ் அ பார்ட். அபார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ் ஐ எம் கமிங் டு சே, ஆனந்தம் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நான் ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், நாட் ஓன்லி வெளிநாடு, சும்மா லோக்கல்லேயே ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் ஆன்சர் கேட்கக்கூடாது, குழந்தைங்கிட்ட பேசக்கூடாது, மற்ற யார்கிட்டையும் பேசக்கூடாது. அவங்கள எப்படி நான் டியூனில் வச்சுருந்தேன்னா, தாராளமாக போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு அர்த்தம். சேஃப்டின்னு சொல்லிட்டு போகிறது பிரச்சனை இல்லை, ஒரு கைதி மாதிரி எங்கே போனாலும் சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போய் தான் சொல்லுவோம், எத்தனை பேருக்கு தெரியும். எவ்வளோ நாள் உண்மையை பேசிட்டு உங்களால் குடும்பத்தில் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? உண்மையை பேசுனா முதல்ல குடும்பம் நடத்த முடியுமான்னு நீங்க சொல்லுங்க, வேற வழி இல்லையே, என்ன குறிச்சி பண்றது சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சிறப்பாக சொல்லுங்க. நீ காலேஜ் பரஞ்சோதனன்ட்டு கூட அதை தான் பேசியிருந்தேன், நடிக்க கற்றுக்கங்க. எஸ் எஸ் நடிக்க கற்றுக்கங்க, எல்லா சிலபஸும் இன்னைக்கே வேணும் போல அவருக்கு. நடிக்க கற்றுக்கங்க, சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க, அதைத்தான் நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்போது நீங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுகின்றீர்களோ, கரெக்டாக செய்கிற வேலையும் தப்பாக தான் செய்வீங்க. சந்தோஷமா இருக்கும் போது ஒரு வேலையை செய்யுங்க, சோகமா இருக்கும்போது ஒரு வேலையை செய்யுங்க, எது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் சந்தோஷம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. பிடிச்சதை பிடிச்ச நேரத்தில் செய்கிறது பேர் சந்தோஷம். அதுக்கு ஒன்று தடையாக இருக்குன்னா அது என் சாத்தான்னு அர்த்தம். அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஏன்னா இருக்கிறதுலையே உயர்ந்தது ஃப்ரீடம் தான். உயிரை கொடுத்து போராடி மெடிடேஷன் பண்ணி விடிய 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 உட்கார்ந்தா ஆனந்தம்னா என்னன்னு தெரிஞ்சு ஆனந்தமாக இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்கு நல்லது பண்ணுறன்ற பேர்லையா? எப்படி இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலத்துக்காக தான் உங்கள்கிட்ட வரேன், எவனுமே பொதுநலத்துக்கு தான் வரமாட்டான். அப்ப நான் எனக்கே ஒரு சுயநலம் இருக்கு, ஹிட்டர் அஜெண்டா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உங்களை எல்லாம் சீக்கிரம் புரிய வச்சாதான் எனக்கு முக்தி கொடுப்பாங்க, இல்லைன்னா எனக்கு கஷ்டம். எப்படி எனக்கே ஹிட்டர் அஜெண்டா இருக்கு, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கக்கூடிய நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கே என்ன அஜெண்டா இருக்கு? ஹிட்டன் அஜெண்டா. இந்த உயிர்கள்லாம் சீக்கிரம் கரை சேர்த்துனாதான் எனக்கு டிக்கெட் கொடுப்பானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. இப்ப எனக்கே ஹிட்டன் அஜெண்டா இருக்குன்றப்ப காமன் பீப்புளுக்கு எப்படி இல்லாம இருக்கும்? ஒரு டெலிகாலர் ஃபோன் பண்ணுறான், ஒரு டெலிகாலர் உங்கள்கிட்ட பேசுகிறான், உங்களுக்கு சிம் கார்டு வாங்கிக்கோங்க சார், உங்களுக்கு இந்த பிளான் இருக்குது சார், அந்த அவன் எந்த மாரியம்மன் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு வந்திருக்கான், உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக பிறந்து வந்திருக்கான். அவன் அவன் டார்கெட்டில் நீங்கள் ஒரு ஆள் அவ்வளோ தான், அவங்க ஃபோன் பேசி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓகே பண்ணிட்டான், ஒரு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டானா அவனுக்கு இன்சென்டிவ், அதுக்கு உங்களை பயன்படுத்தினான், பூரா வெறும் வயசாக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். எவ்ரி ஒன், எவ்ரி பிளடி ஒன் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் செல்ஃபிஷ் இன்க்ளூடிங் மீ. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை. ஆனால் அது எதுவும் தப்பு இல்லை. எப்போ தப்பு இல்லாமல் போகுது? பிறரை காயப்படுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா, அது தப்பு இல்லை. செல்ஃபிஷாக இருந்து ஒருத்தன் வாழ்க்கையே முடிச்சிருக்கீங்களா? யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் எவ்ரி திங்.